ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நான் உங்கள் சைஜு, இது உங்கள் கிரிப்டோ பேங்க். கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற யூனிக்கான விஷயங்களை தேடி தேடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம காரி காயினுக்கு என்ன தான் ஆச்சு, ஓகேவா? ஸோ திடீர்னு இருந்தாக்கில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொத்தமாக டவுன் ஆயிடுச்சு. லுனா எப்படி ஒரே நாளில் அப்படி ஸ்ட்ரங்னு கொலாப்ஸ் ஆச்சோ கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஒரு பெரிய டம்பு நேற்றைக்கு நடந்துச்சு. ஸோ அது என்ன எதனாலங்கிறத பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 60 காயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர் ட்ராப்பில் கிடச்சி, ஓகேவா? ஸ்டார்டிங்கில் டிசம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் இருக்கிற 44 காயின் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப், அதாவது நம்ம இந்த வீடியோ வாட்ச் டூ ஏன், ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குறதுனால, ஓகே, இந்த ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ பார்க்குறது, வீடியோ போஸ்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது மூலமாக இந்த காயின்ஸ் எல்லாம் கிடச்சிது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எவ்வளோ காயின் டோட்டலாக இருந்து பார்த்தீங்கன்னா 107 7000 ரூபாய் இருந்துச்சு, ஓகேவா? இந்த இடத்துல 7000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1600 ரூபாய் தான் இருக்குது, ஓகேவா? அந்த அளவுக்கு ப்ரைஸ் டம்பாயிருக்கு. ஏன் என்னென்னு பார்க்கலாம் ரீசன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு நடந்த கொலாப்ஸ், ஓகேவா? ஸோ ஒன் டே சார்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், நியர்லி இந்த பிளேஸில் இருந்து, அதாவது 0.7 சென்ஸ், ஓகேவா? 7 சென்ஸ்னா 0.7 கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாயில் இருந்த காயின் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கு பாருங்கள், ஓகே. 50 ரூபாய்க்கு மேலே இருந்த காயின் தான், 55, 56, 60 ரூபாய்க்கு கீழே இருந்த காயின் எங்கே வந்திருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வர போச்சு, ஓகேவா? கிட்டத்தட்ட 1 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய் கணக்கில் போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம உங்கள்கிட்ட இந்த 0.04 பை பண்ண சொல்லியிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5x, ஓகேவா? நம்ம ஆல்ரெடி 5x எடுத்துட்டோம், ஓகேவா? ஆல்ரெடி செல் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா, டாப்பில் போன ஒரு செல் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா 1x 2x, நீங்கள் எதில் செல் ஆர்டர் போட்டிருந்தீங்களா 1x 2x அப்படி கிடச்சிருக்கும் நீங்கள் பை பண்ணதுலேருந்து, ஓகே. ரிஸ்க் பைன்னு போட்டிருந்தேன், பை பண்ணுறதா கிடச்சிருந்தோம். ஸோ எதனால் இப்படி டம்ப் ஆச்சு, என்ன ரீசன் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அவங்க ட்விட்டர் பேஜில் இருக்கோம், ஓகேவா? அவங்களோட ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன நடந்தது, ஓகேவா? கிட்டத்தட்ட ஹேக்கிங், ஓகே, ஒரு ஹேக் நடந்தது அந்த மாதிரி தான் சொல்லி தான் என்ன நடந்ததுன்னா மொத்தமாக என்னென்னா டம்பாச்சு, ஓகேவா? ஒரு மிகப்பெரிய ஹேக் நடந்துச்சு, ஓகேவா? ஸோ அப்படி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்து என்ன ஏதுன்னு தெரியாமல். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இது யாரோ பிளான் பண்ணி செல் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ என்னென்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் விஎட் காரி நெட்ஒர்க் அனௌன்ஸ் தேட் ஆஃப்டர் த்ரூ எவால்யூஷன், அப்போ நிறைய எவால்யூஷன் அப்புறம் என்னென்னா நோ ஹேக் ஐடென்டிஃபைடு, ஆனால் ஹேக்கு ஐடென்டிஃபை ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க டோக்கன் சைடில். ஸோ ஃபார் மார்க்கெட் ஈவெண்ட்டு, அதாவது கிட்டத்தட்ட பிளான் பண்ணி மொத்தமாக டம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம்னு தான் சொல்லியிருக்காங்க. பி எஸ்யூஆர் அவர் கம்யூனிட்டி தேட் ஆல் டோக்கன்ஸ் ஆஃப் அவர் எல்லா காயினும் சேஃபாக தான் இருக்குது, ஓகேவா? என்ன சொல்கிறதுன்னா மக்கள் அப்படின்னா பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் டவுன் ஆனோன்னா ஐயோ இப்போ ஃப்ரீயாக நிறைய பேர் 1 ரூபாய், 2 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி கிளைம் பண்ணியிருப்பாங்க ஏர் ட்ராப்பில் நிறைய பேர். அதெல்லாம் பண்ண சேஞ்ச் பண்ணலை, அதான் எக்ஸ்சேஞ்ச் வரல, ஆனால் கீழே வாங்கியிருக்கோம் எல்லாம் நினைப்பாங்களா ஐயோ இது கிடச்ச ப்ராஃபிட் போதும், ஓகேவா? அப்படின்னு நிறைய பேர் செல் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் என்னென்னா அந்த மிகப்பெரிய டம்புக்கு பிறகு கிட்டத்தட்ட அது நான் பார்த்தேன்னா மில்லியனில் பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர் போட்டுகிட்டே இருந்தாங்க, ஓகேவா? லைவில் பார்த்துட்ருந்தேன் கூகாயினில். பை ஆர்டர் அவதிகமாக இல்லை, பை ஆர்டர் ஒரு 2000 ரூபாய், 3000 ரூபாய்க்கு வருதுன்னா காயின் வரை இருக்குன்னா 2000, 3000 காயின் இருக்குன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பல்க் அப்படின்னா மில்லியனாக 10 மில்லியன் அப்படியே செல் ஆர்டர் போட்டுருந்தீங்க. ஸோ அது இன்னும் மிகப்பெரிய இடம் அப்படின்னா பயப்படுவாங்க இல்லையா, என்ன சொல்கிறது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டாலாம் மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயத்தில் என்னென்னா நிறைய பேர் என்ட்ரு ஆகுவாங்க, ஓகே. சேம் அதே டைமில் நிறைய பேர் இல்லை இருக்கிற இது வேல்யூ போயிருமோன்னு சொல்லி விற்றுருவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் நடந்துச்சு நேற்று காரியனில். நோ ஹேக் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஆர்இன் கான்ஸ்டன்ட் டச் வித்து எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் அசஸிங் த சுச்சுவேஷன், ஓகேவா? எக்ஸ்சேஞ்சஸை கூட அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான பிளானிங்கில் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இதுதான் அவங்க ட்விட்டர் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலகிராமில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், அஸ் பர் த இன்டர்னல் ஃபைண்டிங் ஆஃப் த டீம் இட் வாஸ் ஃபவுண்ட் அவுட் தட் சம்மன் பிளேஸ்டு 2 மில்லியன் டாலர் ஒர்த்து, ஓகேவா? 2 மில்லியன் டாலர் ஒர்த்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர் போட்டிருக்காப்புல, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 2 மில்லியன் டாலர் ஒர்த்து போட்டிருக்காப்புல. ஸோ இது சடன்லி புஷ் த ப்ரைஸ் ஆஃப் த இந்த கொண்டு வந்துச்சு, ஓகேவா? இது நார்மலாக அந்த டம்புக்கு ப்ரைஸ் இங்கே தான் வந்துச்சு. என்னென்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் மக்கள் ஐயோ இருக்கிறதும் போயிருமோ, இருக்கிறதும் போயிருமோ போயிருமோன்னு சொல்லி தான் என்னென்னா அதை 0.00 அங்கே கொண்டு வச்சுருந்தாங்க. அஸ் தட் த மோர் அக்கௌண்ட்ஸ் ஆன் கூகாயின் எக்ஸ்சேஞ்சஸ் காட் லிக்யூடேட்டடு டேக்கிங் த ப்ரைஸ் டு 3 சென்ஸ், ஓகேவா? 3 சென்ஸ் வரும்போது நிறைய பார்த்திங்கன்னா லிக்யூடேட்டடாக இருக்குது, ஓகேவா?
அட் சிங்காரி வி ஆர் சூப்பர் கமிட்டட் டு என்ஷுர் த சக்ஸஸ் ஆஃப் நேட்டிவ் காரி டோக்கன் வில் த செட்டைன் ஸ்டெப்ஸ் ஓகேவா. என்னென்னா காரி டீம் வேறு பைபேக் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இன் த ஃபியூச்சர் வி வில் யூட்டிலைஸ் த சிங்காரி ரெவன்யூ டு சப்போர்ட் த க்ரோத் ஆஃப் காரி ஓகே. சிங்காரி ரெவன்யூஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஏ பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் ஓகேவா, அது ஒரு பிளாக் டே மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ என்னென்னா இன்னும் ஸ்ட்ராங்காக வருவோம், இதுதான் நடந்தது இது வரைக்கும் ஓகேவா. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ஓகேவா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் சிங்காரியில் போய் வீடியோ பாருங்கள், வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு காயின் கிடைக்கும். ஸோ நீங்கள் அவ்வளோவா மிஸ் பண்ண மாட்டீங்க ஓகேவா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வாங்கி வச்சுருக்கிறது வேறு கதை ஓகேவா. பட் என்னென்னா இந்த இதெல்லாம் நடந்ததுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 8 hours நடந்தது அந்த 1 day. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக செல் ஆர்டர் போட்டதெல்லாம் ரொம்ப இதாச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வருவாங்க. எனக்கு என்னென்னா இன்னும் பிளான் பண்ணி டம்ப் பண்ணுவாங்களான்னு தெரில ஓகேவா. ஸோ ரிஸ்க் வாங்குறதா இருந்தால் ரிஸ்கில் வாங்கிக்கலாம். ஸோ நேற்றைக்கு வாங்கி ப்ராஃபிட் எடுத்துட்டோம் ஓகே, அது எனக்கு சந்தோஷம். திரும்ப வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஓன் ரிஸ்க் தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க டீம் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேவா, பேக் பிஹைண்டில் ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள் லூனாக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இல்லையா. இது பிளான் பண்ணி செல் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க, இது பண்ணியிருக்காங்க. யாரோ ஒரு ஆள் பிளான் பண்ணி மொத்தமாக 2-3 பேர் சேர்ந்து கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் இனி பார்ப்போம் ஓகே. ஒரு 2 or 3 days பார்த்து தான் இப்போ என்ட்ரி எடுக்க வேணாம், என்ன பொறுத்தவரை என்ட்ரி எடுக்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்த்துக்கலாம் ஓகே. வெயிட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இனி எனக்கு சூப்பரான வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகைன் ஒரு சூப்பரான வீடியோவில் எங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிரிப்டோ பேங்க். பை பை. We'll be right back.